தமிழ் தீ அணைச்சு விட்டான், இல்லைன்னா பெரிய விபரீதமே நடந்திருக்கும். மாமா மாமான்னு பேசி கொலை பண்ண பாத்திருக்கானேப்பா. எம்புட்டு நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா ஊருக்குள்ள பட்ட பகல்ல அத்தனை பேர் இருக்கும்போது மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்த பாத்திருக்காங்க. இவனுல சும்மா விடக்கூடாது தமிழே, கொலை முயற்சி கேஸ் போட்டு உள்ள தள்ளிடணும் எப்படியாவது. ஏய் கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அவன் யாரு? ஒரு பக்கம் பார்த்தா தமிழோட தங்கச்சி மகன், இன்னொரு பக்கம் பார்த்தா சொந்த மகளை கட்டின மருமகன். அப்புறம் இவர் எப்படியா போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாரு? ஆனா அவன் இவர சொந்த தாய் மாமனா நினைக்கலையே, கொலை பண்ணவல்ல பாத்திருக்கான். தமிழ் எனக்கு என்னமோ கொலை முயற்சி மாதிரி தோணலப்பா, ஏதோ விபத்து மாதிரி தான் தோணுது. இல்லனே, அவன் திட்டம் போட்டு என்ன கொலை பண்ணத்தான் வந்தான், எனக்கு நல்லா தெரியும். பேசிட்டு இருக்கும் போதே நைசா அவன் கூட்டாளிய விட்டு என் வேட்டில எப்படி மண்ணெண்ணெய் ஊத்திருக்கான் பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னான ஒரு குலகர பயலுக. டாக்டர், இங்க தமிழ்ன ஒரு பேஷண்ட் தீக்காயம் பட்டு அட்மிட் ஆயிருக்காரு. உள்ள போங்கம்மா, ரெண்டாவது ரூம்ல இருக்காரு. தேங்க்ஸ் டாக்டர். அப்பா, ஐயோ என்னங்க, ஐயோ என்னங்க ஆச்சு, கால்ல எப்படி ஆச்சு? அப்பா என்ன ஆச்சு பா? ஐயோ சௌந்தர்யா, ஒண்ணு இல்லம்மா, சும்மா லேசான காயம் தான். லேசான காயமா இது? ஏ மீனாட்சி, அழாதம்மா, அப்பா கால பாரு, அட சின்ன காயம் தம்மா. என்னங்க அழாதேன்னு சொல்றல்ல, எங்க தீக்காயம் படுற அளவுக்கு அப்படி எங்க போனீங்க? இது விபத்துல சௌந்தர்யா. பின்ன கொலை முயற்சி. என்னப்பா சொல்றீங்க? என்ன கொலை பண்ண வந்தது யார் தெரியுமா? அன்பரசாங்க. இல்ல, அந்த பாண்டியாப்பா. இல்லம்மா, என்ன கொலை பண்ண வந்தது வேட்டை. ஏங்க என்னங்க சொல்றீங்க, வேட்டை அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமாமா, வேட்டையனும் அவன் கூட்டாளி டக்ளஸும் தான் ஐயா மேல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்ப குளுத்தி விட்டாங்கம்மா. இருக்காதுங்க, வேட்டையை அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஏய் நான் சொல்றேன், என் கூட இருந்து கண்ணால பார்த்தவங்க சொல்றாங்க, அப்புறம் என்னடி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இவங்க மட்டும் ஓடி வந்து தீய அணைக்கலைனா இந்நேரம் நான் கறிக்கட்டையா கிடந்திருப்பேன். கண்ணுக்கு தெரியாம காலுக்கு கீழே ஒரு விஷ செடியை எத்தனை நாளா வளர்த்துருக்கோம். நேத்து என்னடா தண்ணிய போட்டுட்டு வந்து வாயா போயான்னு என்னையவே மரியாதை இல்லாம பேசி கீழே தள்ளிவிட்டான். இன்னைக்கு என்னடானா என்ன கொலை பண்ணவே பார்த்திருக்கான். அவனை எல்லாம் நல்லவனே நினைக்காத சௌந்தர்யா, கேடுகட்ட கொலகார பாவி அவன். அப்பா இப்ப என் வருத்தம் எல்லாம் ஒன்னு நினைச்சு தாமா, இப்படி ஒரு தரங்கட்ட அவனுக்கு போய் அவசரப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனம்மா, உன் வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டேனம்மா. இப்ப கேக்குறமா, அப்பா என்ன செய்யணும் சொல்லு. என்னையே கொல்ல வந்த ஒரு கொலகாரன் உனக்கு புருஷனா இருக்கணுமா? ஏங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? நீ பேசாம இரு சௌந்தர்யா, நீ சொல்லு மீனாச்சு, உனக்கு அவனுக்குமான உறவை அத்து விடுவா? சொல்லுமா, அப்ப என்ன பண்ண? அத்து விட்டுருங்கப்பா. உங்களையே கொல்ல வந்த ஒருத்தன் எனக்கு புருஷனாவே இருக்கக்கூடாது. அத்து விட்டுருங்க. அண்ணா உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்கண்ணே.